தான் வலிமையானவன் 56 இன்ச்சு உடம்புக்கு சொந்தக்காரன் என்று சொன்ன உங்களது அரசியல் உடைந்து விழுந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு வன்முறையின் மீது விருப்பம் கிடையாது, ஆர்வம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. ஆனால் நீ வன்முறைதான் உனது வழிமுறை என்றால் அதை எதிர்கொள்ளுவதற்கு இடதுசாரி தோழர்கள் தயாராகத்தான் இருப்பார்கள், ஜனநாயக தோழர்கள் தயாராகத்தான் இருப்பார்கள். நேற்றும் கூட அஸ்ஸாமிலே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது மிக மோசமாக. இறந்த ஒரு மனிதனின் மீது ஏறி குதிக்கின்ற ஒரு ஊடகவியலாளர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட நபர் வெளியில் வந்திருக்கின்றார். இது போன்ற ஒரு கொடூரமான செயலை இந்த மண் கண்டதில்லை. வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற ஆற்றல்கள் எல்லாம் தங்கள் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த பாஜகவினுடைய வெறியாட்டத்திற்கு, அதிகார வெறிக்கு அந்த மக்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்திலும் மக்களுக்கு உணவை தர முடியவில்லை, வேலையை தர முடியவில்லை, கல்வியை தர விரும்பவில்லை என்கின்ற நிலையில் இந்த பாசிச கட்டமைப்பு சிதறக்கூடிய நிலையில் இருக்கிறது. சிதறுகின்ற தனது அதிகார கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக வன்முறையை மட்டும்தான் அந்த கும்பல் நம்பி நிற்கும். அப்படி என்றால் அந்த வன்முறையை எதிர்கொள்வோம். தோழர்களே, இந்தியாவினுடைய வடகிழக்கு பகுதியை தங்கள் கைக்குள் கொண்டு வருவோம் என்கின்ற திட்டத்தோடு பாரதிய ஜனதா கட்சி நடத்திய நாடகங்களில் மிக முக்கியமான இடமாக இருப்பது திரிபுரா. நீண்ட நெடும் காலமாக இடதுசாரிகளினுடைய கோட்டையாக இருந்த இந்த மாநிலத்தில் பல்வேறு பொய் வாக்குறுதிகள் மூலமாக அங்கே பெருந்திரளாக வாழக்கூடிய பழங்குடி மக்களுக்கு மிக பெரும் வாக்குறுதிகளை எல்லாம் அளித்துவிட்டு அதிகாரத்தை பின்வாசல் வழியாக கைப்பற்றியது பாரதிய ஜனதா கட்சி. அவர்கள் வடகிழக்கு மாகாணத்து வடகிழக்கு மாநிலங்களில் திரிபுராவை தங்கள் ஆட்சியினுடைய ஒரு முத்தாய்ப்பான ஆட்சியாக காட்ட விரும்பினார்கள். ஏனென்றால் வடகிழக்கு மாநிலங்களில் அங்கே சிக்கிம் மாநிலம் புத்த மதத்தினுடைய மக்களால் நிறைந்திருக்கக்கூடியது, நாகாலாந்து போன்ற மாநிலங்கள் கிறித்தவர்களால் நிறைந்தது, திரிபுரா போன்ற மாநிலம் இந்துக்களால் நிறைந்த மாநிலம், ஆகவே இதை ஒரு மாடலாக தாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று அவர்கள் முன்னகர்த்தினார்கள். பின்வாசல் வழியாக அங்கே இருக்கக்கூடிய திரிபுராவில் இருக்கக்கூடிய அங்கே மூன்றில் ஒருவர் பழங்குடிகளாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நாங்கள் அதிகாரத்தை நாங்கள் பகிர்ந்து வழங்குவோம் என்று சொன்னார்கள். ஆனால் திரிபுராவிலே ஆட்சி அமைத்ததற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சரவையில் பழங்குடிகளுக்கு இடமில்லை. பழங்குடிகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய எந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உரிய அதிகாரங்கள் மரியாதைகள் கொடுக்கப்படவில்லை. இந்த பிரச்சனைகள் அங்கே நிதானமாக தலைதூக்க ஆரம்பித்தன. அது மட்டுமல்லாமல் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் பொய்யானவை, போலியானவை என்பது இடதுசாரி தோழர்களினுடைய பிரச்சாரத்தின் மூலமாக வெளிவர ஆரம்பித்தது. இந்த வருடத்தில் அந்த கொரோனா தொற்றின் பொழுது இந்த கையாலாகாத பாஜக அரசினுடைய இந்த நெருக்கடியினால் பலர் அங்கே உயிரிழந்த நிலையிலே, இந்த ஆகஸ்ட் மாதத்திலே அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்குள் கடுமையான நெருக்கடி உருவானது என்பது வெகு ஊடகத்திலே அது அம்பலமானது. இதை கட்டுப்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது மக்கள் கொந்தளித்து நின்றவர்களை அரசியல் படுத்தி அணியமாக்கி அவர்களை செப்டம்பர் மாதத்திலே வீதிக்கு களமிறக்கினார்கள் இடதுசாரி தோழர்கள். ஆக ஒருபுறம் உட்கட்சி பூசலும், மறுபுறம் நிர்வாக திறமையின்மையும், இன்னொரு புறத்தில் பாசிச அந்த மன சிந்தனையோடு அந்த மாநிலத்தினுடைய பழங்குடிகளுக்கான உரிமைகளை மறுத்து எதேச்ச அதிகார ரீதியாக ஆட்சி நடத்திய இந்த பாஜகக்கு எதிராக ஒரு மாபெரும் எழுச்சி அந்த மாநிலத்தில் உருவானது. பாசிஸ்டுகள் பொய்களை சொல்லி அதிகாரத்திற்கு வருவார்கள், தாங்கள் வலிமை மிக்கவர்கள் என்ற ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குவதன் மூலமாக தங்களை முன்னிறுத்திக் கொள்வார்கள். இந்த போலி பிம்பமும் அவர்கள் வலிமையானவர்கள் என்கின்ற அந்த பிம்பமும் மக்கள் ஆதரவு அவர்களுக்கு இல்லை என்கின்ற உண்மையும் வெளியில் வரும் பொழுது அவர்கள் வன்முறைகளை கையில் தூக்குகிறார்கள். வன்முறையை அவர்கள் நேசிக்கிறார்கள். வன்முறை இல்லாமல் அதிகாரத்தை கைப்பற்றிவிட முடியாது, கைப்பற்றி அதிகாரத்தை காப்பாற்றிவிட முடியாது என்று தெளிவாக இருப்பவர்கள் பாசிஸ்டுகள். ஆக அந்த அதிகாரத்திற்கு கேள்வி வரும் பொழுது, மக்கள் திரண்டெழும் பொழுது வன்முறையை மக்கள் மீது ஏவுகிறார்கள். நேற்றும் கூட அஸ்ஸாமிலே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது மிக மோசமாக. இறந்த ஒரு மனிதனின் மீது ஏறி குதிக்கின்ற ஒரு ஊடகவியலாளர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட நபர் வெளியில் வந்திருக்கின்றார். இது போன்ற ஒரு கொடூரமான செயலை இந்த மண் கண்டதில்லை.
வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற ஆற்றல்கள் எல்லாம் தங்கள் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த பாஜகவினுடைய வெறியாட்டத்திற்கு அதிகார வெறிக்கு அந்த மக்கள் பலியாகிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வடகிழக்கு மாகாணத்தில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அவர்கள் திரிபுராவை தங்கள் கைக்குள் கொண்டு வர வேண்டும். திரிபுராவை கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்கள் இடதுசாரிகளை கையாள வேண்டும். ஏனென்றால் இடதுசாரிகள் சித்தாந்த ரீதியாக பாஜகவிற்கு எதிரானவர்கள். இந்தியாவில் இப்பொழுது நடப்பது என்பது சித்தாந்த சண்டை. ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் நடக்கக்கூடிய சண்டை அல்ல, அது சித்தாந்த சண்டை. அந்த சித்தாந்த சண்டையை முன்னணியில் நின்று நடத்தக்கூடிய இடதுசாரிகளை அவர்கள் வன்முறையின் மூலமாகத்தான் அழிக்க முடியும் என்று நம்புகிறார்கள். அப்படியான ஒரு முயற்சி இரண்டாம் உலக போர் காலத்திலேயே முறியடிக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படியான ஒரு அடக்குமுறையை அவர்கள் கிழக்கு ஐரோப்பா முழுக்க கட்டவிழ்த்தார்கள், ஜெர்மனியிலே கட்டவிழ்த்தார்கள், இடதுசாரி தோழர்களை அவர்கள் கொன்றளித்தார்கள். ஆனால் இடதுசாரி எழுந்து நின்றது, செங்கொடி உயர்ந்து நின்றது. அந்த சோவியத்தினுடைய படைகளுக்கு முன்னால் உலகத்தினுடைய பலம் பொருந்திய ஹிட்லர் படை என்று வர்ணிக்கப்பட்ட படை அடுக்கப்பட்ட சீட்டுக்கட்டுகளைப் போல குலைந்து விழுந்ததை அந்த இரண்டாம் உலகப்போர் பார்த்தது. இரண்டாம் உலகப்போரிலே பாசிசத்தை மேற்குலக நாடுகள் வீழ்த்தவில்லை, சோவியத்து தான் வீழ்த்தியது என்பது வரலாறு. இடதுசாரிகள் தான் வீழ்த்தினார்கள் என்பது வரலாறு. ஸ்டாலின் கிராட் முற்றுகையிலே இந்த இடதுசாரிகளுக்கு எதிராக நடத்திய அந்த வன்முறை வெறியாட்டத்தை எப்படி எதிர்கொண்டார்கள் என்கின்ற வரலாறை மோடி அரசு படிக்க வேண்டும், அந்த வரலாற்று உண்மையை பார்க்க வேண்டும். எனக்கு முன்பு பேசிய மரியாதைக்குரிய தோழர் முத்தரசன் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு வன்முறையின் மீது விருப்பம் கிடையாது, ஆர்வம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. ஆனால் நீ வன்முறை தான் உனது வழிமுறை என்றால் அதை எதிர்கொள்ளுவதற்கு இடதுசாரி தோழர்கள் தயாராகத்தான் இருப்பார்கள், ஜனநாயக தோழர்கள் தயாராகத்தான் இருப்பார்கள். இந்த போலி பிம்பத்தை தான் வலிமையானவன், 56 இன்ச் உடம்புக்கு சொந்தக்காரன் என்று சொன்ன உங்களது அரசியல் உடைந்து விழுந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு ஒரு ஜனநாயக கூட்டமைப்பை உருவாக்கி நிறுத்தி பாஜகவை விரட்டி அடித்தது என்பது வரலாறு. ஆகவே தோழர்களே, இந்த வன்முறையைத்தான் அவர் வழிமுறையாக இனிவரும் காலங்களில் கையில் எடுப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் பொய்கள் அம்பலமாகி இருக்கின்றன, அவர்களுடைய வாக்குறுதிகள் பொய்கள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. எந்த இடத்திலும் மக்களுக்கு உணவை தர முடியவில்லை, வேலையை தர முடியவில்லை, கல்வியை தர விரும்பவில்லை என்கின்ற நிலையில் இந்த பாசிச கட்டமைப்பு சிதறக்கூடிய நிலையில் இருக்கிறது. சிதறுகின்ற தனது அதிகார கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக வன்முறையை மட்டும்தான் அந்த கும்பல் நம்பி நிற்கும். அப்படி என்றால் அந்த வன்முறையை எதிர்கொள்வோம் தோழர்களே, வீதியில் எதிர்கொள்வோம். அவர்கள் எங்கு சொல்லுகிறார்களோ அங்கு எதிர்கொள்வோம், பாசிசத்தை வீழ்த்துவோம். தோழர்களுக்கு புரட்சிகர வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.